எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீ என்னடா கை கழுவு, வாய் கொப்பிளி, மூஞ்சி கழுவு, நியாயம் மாதிரி எதாவது கேட்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமே இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த கரோனாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. யாருன்னா ஜென்ரலாக உங்களுக்கு கால் பண்ணால் மச்சான் எங்கள் வீட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இல்லைனா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்டால் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோட வேறு வேறு ஏரியாவில் செம்ம ஜாலியாக சுற்றிட்டே இருப்போம். உங்களுக்கு தெரியும் நம்ம பிறந்தது வந்தது எல்லாமே சென்னையில் தான். ஸோ இந்த சைடு புதுப்பேட்டிலேருந்து ஆரம்பிச்சிச்சின்னா அப்படியே போவோங்க. ஜோய் தோட்டம், எஸ்எம் நகர், கணேசபுரம், ஆரியபுரம், கோட்டூர்புரம், சிஐட் நகர், நம்ம பிறந்து வந்த இடம். ஸோ அங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு வந்தால் சாலிகிராமம், அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படியே போவோம் பீலமேடு, முனீஸ்வரம் கோயில், அதை தாண்டி எர்ணாவூர், எர்ணாவூர் வரைக்கும், அதுக்கு மேலே யாரும் இல்லை, அதுக்கு மேலே ஆந்திரா வந்துடும். ஸோ இப்படி எல்லா ஏரியாலையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்காங்க. 6th-7th படிக்கும்போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் சுற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறோம்னா நைட் ஸ்டே அந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்போவே. ஸோ எப்பவுமே ஒரு 15 பேரோடவே இருந்து பழகிட்டு வீட்லேயே இல்லாத நம்ம வீட்டில் இருக்கும்போது செம்ம புதுசாக இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வருது, இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கஷ்டம் வருது. ஒரு ஜூக்குள்ளே ஒரு பாண்டாவோட ஃபோட்டோவை போட்டு இந்த பாண்டா எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்கும்போது ஆமாம்ல அப்படின்ற ஃபீலிங்லாம் வந்துச்சு. ஆனால் அதையும் மீறி ஒரு ஃபீலிங் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு என்னம்மா இது இவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ ஒரே வார்த்தை சொன்னாங்க. எல்லோரும் என்னடா இப்படி தான் சொல்கிறீங்க, அப்பாவும் அதான் சொன்னார், எனக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரிலடா அப்படின்னாங்க. அந்த வார்த்தை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவங்க பெருசாக வெளியே எங்கேயும் போனதில்லை அப்படின்றது ஒரு அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க. அவங்க நம்ம எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போனதில்லையே அப்படின்ற ஃபீலிங் வந்தது. அவங்க சொன்னது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுன்றது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில. ஏன்னா ஒரு 3 நாளைக்கே நமக்கு இப்படி இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, 9th standard படிக்கிறப்போ எங்கள் அப்பா கேட்டார், 10th போறியா இல்லை கிச்சனுக்குள்ளே போயிடறியான்னு. அன்னைக்கு போனடா இப்போ வரைக்கும் வரல அப்படின்னாங்க. ஸோ அவங்கள நம்ம இவ்வளோ நாள் எதுவும் பெருசாக கூப்பிட்டு போலேன்ற ஒரு விஷயத்த கரோனா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ மீதி இருக்கிற இந்த 20 நாள் இல்லை 19 டேஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் கரோனா நமக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுலேருந்து கற்றுக்கிற பாடத்தை லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரிஞ்சிச்சு. இது ஒரு விக்ரமன் படம் மாதிரி ஃபீல் பண்ணிலாம் சொல்ல, இன்னும் நிறைய விஷயம் இந்த மீதி இருக்க நாட்கள் நம்ம தெரிஞ்சுப்போம், அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பை பியூட்டிஃபுல்லாகணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி நீங்களும் சேஃபாக வீட்டில் இருங்க, நானும் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் எந்த ஏரியாவுக்கும் போகல, போகவும் இல்லை, போனால் செம்மடி விழும்.